யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்றும் USA என்றும் அழைக்கப்படும் அமெரிக்காவின் 45வது ஜனாதிபதியாக இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் ஜனாதிபதிக்குத்தான் முழு அதிகாரம். அமெரிக்க அரசியல் சட்டம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் பிரதமருக்குத்தான் முழு அதிகாரம். ஜனாதிபதி பதவி என்பது இந்தியாவில் அதிகாரமற்ற பதவிதான். இந்திய அரசியல் சட்டம் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முழு அதிகாரம் கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொரோனா பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ள நான் மாஸ்க் அணிய மாட்டேன் என்று அதிரடியாகவும் உறுதியாகவும் கூறி வந்தார். கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் பல லட்சம் பேர் அமெரிக்கர்கள். கொரோனா தாக்கத்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிவிட்டது. கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கையை ரஷ்யா, சைனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளும் குறைவாக கூறுகின்றன என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி வந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். கொரோனாவுக்கு பயந்து மாஸ்க் அணிய மாட்டேன் என்று கூறி வந்த ட்ரம்ப் ஒரே ஒரு முறை மட்டும் பொது நிகழ்ச்சியில் மாஸ்க் அணிந்து வந்தார். இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அவரது மனைவி மெலனியாவுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதை அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ட்ரம்புக்கும் மெலனியாவுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதிக்கே கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது அமெரிக்க மக்களை பேரதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.